6000 ரூபாய் மதிப்புள்ள காஞ்சிபுரம் சுபமுகூர்த்த பட்டுப்புடவை ரூபாய் 1800 மட்டுமே. இச்சலுகை குறுகிய காலம் வரை. தொடர்பு கொள்ள 7825852585 8939233 3923 என்ற நம்பருக்கு அழைக்கவும். தன்னுடைய மனைவி ஒரு போலீஸ்காரனோடு ஓட்டல்ல ஜாலியாக இருப்பதை கணவருக்கு ரகசிய தகவல் கிடைச்சிருக்கு. அந்த தகவலின் பேர்ல அந்த கணவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஓட்டலுக்கு போயிருக்காரு. கடைசியில அங்க என்ன ஆயிருக்கு அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ராஜஸ்தான் மாநிலம் பார்மர் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் அந்த நபர். ஒரு காலேஜில விரிவுரையாளராக வேலை பார்த்துட்டு வர்றாரு. 2015 இவருக்கு திருமணம் நடந்திருக்கு. ஆனா மனைவியுடன் அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வந்திருக்கு. இதனால ரெண்டு பேருமே அடிக்கடி சண்டையும் போட்டு வந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா வெறுத்து போன மனைவி கடந்த 2019 கணவரை பிரிந்து போயிருக்காங்க. தன்னுடைய பெற்றோருடன் வசித்து வர ஆரம்பிச்சிருக்காங்க. மேலும் கணவன் மீது குடும்ப வன்முறை மற்றும் ஜீவனாம்ச வழக்கும் மனைவி தொடர்ந்திருக்காங்க. இது தொடர்பாக புகார் தரவும் விசாரணைக்காகவும் அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு செல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பெண். அப்போது அங்க இருக்கக்கூடிய போலீஸ்காரர்களிடம் இந்த பெண்ணுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. எதற்காக ஸ்டேஷனுக்குள்ள கால் வச்சாங்களோ அதை மறந்துவிட்டு அந்த போலீஸ்காரர்களிடம் நெருங்கி பழக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிலையில மனைவி ஒரு ஓட்டல்ல போலீஸ்காரருடன் உல்லாசமாக இருப்பதாக கணவருக்கு ரகசிய தகவல் கிடைச்சிருக்கு. இதனால அதிர்ந்து போன கணவன் என்ன பண்ணிருக்காருன்னா அந்த ஓட்டலுக்கு வேக வேகமாக போயிருக்காரு. அங்க பார்த்தா மனைவியுடன் 3 பேர் நெருக்கமாக இருந்துள்ளத நேர்ல கண்டு உறைந்து போயிட்டாரு. அந்த 3 பேருமே போலீஸ்காரங்க தான். புகார் கொடுக்க போன ஒரே ஸ்டேஷன்ல வேலை பார்ப்பவர்கள் அவங்க திடுதிப்பென்று கணவன் வந்து நிற்பதை அறிந்ததும் 3 போலீஸ்காரர்கள் கூடவே மனைவி அப்படின்னு 4 பேருமே எகிரி குதித்து தப்பி இருக்காங்க. ஆனா அவங்க ஒன்றாக இருந்தத கணவர் வீடியோ எடுத்திருக்காரு. இதற்கு பிறகு நேராக போலீஸ்க்கு போனாரு. ஆதாரங்களுடன் புகார் மனு அளிச்சாரு. பிறகு செய்தியாளர்களிடம் சொல்லும் போது என்னுடைய மனைவி என்னிடம் தகராறு செய்து கொண்டு அவங்க அம்மா வீட்டுல வாழ்ந்து வந்தாங்க. என்னிடம் மாதந்தோறும் ஜீவனாம்ச தொகை பெற்று வராங்க. என் மனைவிய 3 கான்ஸ்டபிள்களுடன் ஹோட்டல்ல ஒன்றாக இருப்பதை நான் பார்த்தேன். இது தொடர்பாக பார்மர் எஸ்பியை சந்தித்து புகார் அளிக்க எஸ்பி அலுவலகம் வந்தேன். ஆனா வரும் வழியில அடையாளம் தெரியாத நபர்கள் என்னுடைய பைக்கை வழிமறைத்து தாக்குனாங்க. பிறகு தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் எஸ்பி ஆபீஸ்க்கு சென்று புகார் அளிச்சேன். பலோத்ரா காவல் நிலைய காவலர் சந்தீப் சௌத்ரி மற்றும் மேலும் 2 போலீஸ்காரர்கள் என்னுடைய மனைவியுடன் கள்ள தொடர்பு வைத்திருக்கிறாங்க. அதனால 3 போலீஸ் கான்ஸ்டபிள்கள் மீது துறை மற்றும் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு எஸ்பியிடம் புகார் அளிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதையடுத்து கணவர் அளித்த புகாரின் பேர்ல சம்பந்தப்பட்ட 3 போலீசார் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இதற்கெல்லாம் மூல காரணமான அந்த பெண் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியவே இல்லை. சப்போஸ் அந்த பொண்ணு மேல நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்னும் போது அந்த பெண் மேல என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும், என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.